ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனான இஞ்சி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த இஞ்சி தொக்கு சப்பாத்தி கூடையும் தயிர் சாதம் கூடயும் சாப்பிட்றக்கு ஒரு அருமையான காம்பினேஷன் ஆகுங்க ஆறு மாதம் ஆனாலும் கேடாதுங்க லாங் டைம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இஞ்சி தொக்க செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பெரிய எலும்புச்சம்பல் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க இதை ஒரு கப்பில் சேர்த்தி கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்தி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேங்க அதுக்கு இந்த பெரிய எலும்புச்சம்பல் அளவு புளி எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊருட்டும் பார்க்கலாம் புளி உரிருக்க டைமில் ஸ்டவ் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அன்றைக்கி எட்டு மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகாய் கருகிறக்கூடாதுங்க நல்லா வருபட்ட மனம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா கொஞ்சம் வருந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது மூணையும் சேர்த்து நல்ல வருட்டமானம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க ஃப்ளேம் நல்ல லோல வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வருத்திங்கன்னா வெந்தயம் நல்லா செவந்து அதே மாதிரி வரமல்லியும் சீரகமும் நல்லா வருப்பட்டு ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துட்டுங்க நல்ல வருட்டமானம் வருது இப்போ நம்ம இதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறட்டுங்க வரமல்லி வறுத்த அதே பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு பொ பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க கழுவி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு நல்லா அந்த ஈரத்தை எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஈரத்தோடு சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க லாங் டைம் ஸ்டோர் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் டவல் வச்சு வைப் பண்ணதுக்கப்புறமா அந்த இஞ்சி இந்த எண்ணெயில் சேர்த்து இஞ்சி நல்லா சுருங்கி நல்லா வருப்பட்டு வரும் பாருங்க நான் காமிக்கிற மாதிரி நல்லா சுருங்கி இந்த மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வறு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நீதோ ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இஞ்சியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பாருங்க வர மிளகா எண்ணை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் அந்த மிளகாயிலும் ஈரப்பந்தம் இருக்கக்கூடாதுங்க இப்போ வறுத்து எடுத்த பொருள் எல்லாமே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிக்கிற மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து இந்த பவுட்ரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து தான் அதே மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி அதை அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம இஞ்சி எண்ணெயில் வதக்கணும் இல்லைங்களா அரைப்படும் போது அந்த எண்ணெய் வெளியே வரும் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தால் புளியும் அந்த இஞ்சி பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க புளி மட்டும் சேர்க்கணுங்க அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது புளியும் இஞ்சியும் கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி புளியும் இஞ்சியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மையாக இருக்கணுங்க இப்போ நான் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் புலி ஊற வச்சிருந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் மிச்சம் இருக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கூடுதலாக தேவையான மேம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துனா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணே எனக்கு போதுமானதாக இருந்தது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று கிரெண்டாக தட்டி அதில் தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க பூண்டு விருப்பப்படலைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி விழுது சேர்த்துக்கலாங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இஞ்சி விழுது சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் கூட நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு அந்த எண்ணெய் கூட அந்த இஞ்சி விழுது நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க நான் காமிக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயும் இஞ்சி விழுந்தும் நல்லா கலந்துருச்சு இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்தா பொடியிலேருந்து முதல் பாதி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இருக்க ரெண்டாவது பாதியும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இதுக்கே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இஞ்சி நல்லா நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால சீக்கிரமாக இந்த இஞ்சி தொக்கு ரெடி ஆயிருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நம்ம பூண்டு தொக்குக்கு சேர்த்ததை விட ரெண்டு மடங்கு இந்த இஞ்சி தொக்குக்கு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலரை விடணும் ஏன்னா வெள்ளம் வந்து லைட்டாக தண்ணி விடும் அதனால அந்த தண்ணி நல்லா இஞ்ச அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இஞ்சி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் உங்களுக்கு கலரும் நல்லா மாறி வந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சித்தொக்கு ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கூட ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த இஞ்சித்தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ